வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்குது. அது வாழ்த்தினா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பார்த்தா கவலையில் வந்து அதிகமாக இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. அது என்ன எப்படி விளக்கம் சொல்லுங்கள்? திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறி ரெண்டும் மறுபடி வாரண வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்ட வேல். ஞானமே வடிவாகிய செந்திலாண்டவ பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணை நாளும் அத்தியாசிரம சுத்தாதிவித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானுவான பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதா சுவாமிகளுடைய குருவர்களாலும் இறைவன் திருவுள்ளப்பாங்கின் வண்ணம் ஆன்மாக்களுக்கு இன்பம் துன்பம் என்ற இவற்றில் எது அதிகமாக இருக்கிறது என்பது மக்களிடையே ஒரு கேள்வியாக இருக்கிறது. துன்பம் என்பது எந்த நிலையில் இருந்தாலும் அது இறைவன் திருவருள் படுமேயானால் அல்லது திருவருளுக்கு பாத்தியமாகவோ ஆவோமேயானால் துன்பமானது தவிடுபொடியாகிவிடும். ஒன்று. இரண்டாவது, அருணகிரிநாத சுவாமிகள் திருவாக்கிற்கு இணங்க, இருவினை மும்மலமுமர இரவியோடு பிறவியற. இருவினை என்பது நல்வினை தீவினை என்ற இரண்டுமே. இந்த நல்வினை தீவினை என்பது நமாக ஏற்படுத்தி கொள்வது தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இறைவன் கொடுத்து வருவது கிடையாது, எதுவாக இருந்தாலும் அது நம்மை சார்ந்தது என்பது சித்தாந்த கோட்பாடு. நாம் நல்வினையை அனுபவித்தாலும் இன்பத்தை அனுபவித்தாலும் துன்பம் என்ற தீவினையை அனுபவித்தாலும் அது நம் இரண்டுமே நம்மை சார்ந்தது தான், ஏன்னா நம்மால் ஏற்படக்கூடியது தான். இறைவன் வந்து எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு ஆறாவது அறிவு பகுத்தறிவு என்ற ஒரு அறிவை கொடுத்து இதன் மூலமாக நீ இன்பம் துன்பம் இல்லாமல் இறைவியோடு பிறவி அற நீ வாழ்வதற்கு முயற்சி செய்து கொள் என்ற ஒரு சூத்திரத்தை நம் கையில் இறைவன் கொடுத்துட்டான். அதனால் நாம் தான் அதை வந்து பின்பற்றி வாழணும். ஆனால் நாம் அதிலிருந்து தவறி விடுகிறோம். காரணம் என்னென்னா, அஞ்ஞானம் என்ற ஒரு ஞானம் நம்மிடையே வெளிப்படுகிறது. இந்த உலகளாவிய விஷயங்களில் பழகி ஈடுபட்டு மூழ்கி போவதால் துன்பம் என்ற ஒரு செயலுக்கு நாம் அதிகமாக ஆளாகி விடுகிறோம். இன்பம் என்ற சொல் இறைவனை அடைவது மட்டுமே நிரந்தரமான இன்பம். மற்ற மானுட வாழ்க்கையிலே நமக்கு எல்லாமே துன்பம்தான், எதுவுமே இன்பம் கிடையாது. நாம் எல்லாம் சொல்லுவோம், நல்லா இருக்கிறீங்களா, வழக்க மொழியாக கேட்பார்கள், ஆ நல்லா இருக்கிறாங்க. அது வந்து ஒரு வழக்க சொல். ஏன்னா ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கேட்கின்ற கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொல்லணும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறோம். குழந்தைகள்லாம் மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கான். ஆனால் இவனுடைய நிலை வந்து மாறுபட்ட நிலையாக இருக்கும். இருந்தாலும் வழக்கத்திற்காக அவன் தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லுகின்றான் ஒரு மனிதன். இது வந்து காரணம் என்னென்னா, இந்த மனைவி மக்கள் இவைகள்லாம் அவன் இன்பம்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். மனைவி மக்கள் எப்பொழுதுமே இன்பம் கிடையாது. அப்படின்னா மனைவி மக்கள் இல்லாமல் இருப்பது நல்லதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது வந்து ஆன்மீகத்துக்கு, அதாவது சைவ சித்தாந்த முறைப்படி ஒரு ஆன்மா கடைத்தேறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியிலே செல்வோமேயானால் அது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதனால் இது வந்து பயன்படாது. ஆனால் அதுவே நமக்கு இல்லறத்துக்குன்னா கணவன் மனைவி குழந்தைகள் பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை இதெல்லாம் வரிசையாக வரும். பாமன் சாமி வாழ்க்கையில் ஒரே இடத்துல ஒரு பாடல் ஒன்று சொல்கிறேன், அதனுடைய பொருள் மட்டும் சொல்கிறேன், அடியனுக்கு பாடல் நினைவு பெறல. முருகன் தோழி வந்து தலைவீட்டை கேட்குறான், இவர் யார் அப்படின்னு. இவர் தான் தலைவன் முருகன்,
குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறாங்க. இப்போ முருகன் கேட்குறார், இவர் யாரு அப்படின்னு தோழியை பார்த்து கேட்கிறார். இது வந்து ஒரு பெரிய நூலிலிருந்து எடுத்து சொன்ன விஷயம். ஒரே ஒரு நான்கு வரி பாடல்கள், அந்த நான்கு வரி பாடல்களுக்கு பொருள் மட்டும் நான் சொல்லணும். அப்போ முருகன் கேட்குறான், இவர் யாரு அப்படின்னு. இவர் வந்து அப்பாவு என்ற குமரகுருதாச சுவாமிகள். அப்படியா, அப்போ அந்த அம்மா யாரு அப்படின்னு அவருடைய துணைவியாரை பார்த்து கேட்குறாங்க, அவருடைய மனைவி. அப்புறம் இன்னொரு தான் சின்ன பையன் இருக்கிறான், அவன் யார், அவருடைய மகன். அவ இன்னொரு பெண்மணி பக்கத்தில் நிற்கிறாங்களே, அவங்க யார், அவங்க மருமகள். இது யார் அப்படின்னார், இது பேரன். இப்படி வரிசையாக வந்து இப்போ இதில் இவருக்கு எப்படி முக்தி கொடுக்கறதுன்னு அந்த அம்மாக்கிட்ட கேட்குறார். தோழிக்கிட்ட முருகன் கேட்கிறார், இவர் முக்தியை நாடி வர்றாரே, இவருக்கு எப்படி முக்தி கொடுக்கறதுன்னு. உளவிலா குழவி துன்பம். இந்த உலகத்தில் மிகப்பெரியது எது அப்படின்னா குடும்பம்தான் துன்பம். ஒரு துறவியோட வாக்கு அது. விலை உயர்ந்த பாதாம் அல்வா நுனிநாக்கலை வச்சுட்டு அடிநாக்குக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும், அதோட பிரயாண நேரம்தான் நம்முடைய இல்லற வாழ்க்கை. அதுதான் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்பம் தான் மனிதனுக்கு ஒரு இன்பம். மற்ற இது எல்லாமே துன்பம் தான். அவனை படிக்க வைக்கணும், அவனை ஆளாக்கணும், அவனுக்கு திருமணம், மற்றபடி மணமகள், அப்புறம் அவன் பிள்ளை, அவன் பேர், இது வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியது தானே. அதனால தான் அருளாளர்கள்லாம் யாருமே வந்து இல்லறத்தை நாடலை, துறவரத்தையே நாடி போனாங்க. துறவுலையும் துன்பம் இருக்கும், ஆனால் அந்த துன்பம் வந்து அளவிடற்கரியது என்று சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவே துன்பம், மற்றபடிக்கு இல்லறத்தில் முழுக்க துன்பம் தான். அதை இறைவன் அருளால், அப்படி தான் சொல்லணும், இறைவன் அருளால் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இன்ப நிலையை நாம் எட்டி விடுவோமே ஆனால் அதனுடைய நிலை வேறு. இன்பம் என்பது பேரின்பம் தான். வாழ்க்கையில் முக்தி நிலைக்கு போகக்கூடிய வழிதான் அந்த இன்பம் என்பது. மற்றபடிக்கு குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து துன்பத்தை மேற்கொண்டு தான் நாம் வாழ்ந்து ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. மானுடனாக பிறந்தாச்சு, அந்த மானுட பிறவியிலே துன்பங்கள் ஒரு 75%, இன்பங்கள் ஒரு 25%. ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வழியில் ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம், அந்த இன்பம் தான் இன்பம். மற்றபடிக்கு இதெல்லாம் வேண்டாம் சாமி, நிரந்தரமான உன்னை எனக்கு ஒரு இன்பம் வேண்டும் அப்படின்னு கேட்டால், இறை வழிபாடு, இறை சிந்தனை, பக்தி, அதிலே ஏற்படுகின்ற பக்தியின் மூலமாக வருகின்ற தொண்டு முதலானவைகள் தான் நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பக்தியிலிருந்து மேற்படுகின்ற நிலை முக்தி நிலை, அதுவும் உங்களுக்கு ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நிரந்தர இன்பத்தை தரும். இவைகள் தான் நிரந்தரமானது வாழ்க்கையில். மற்றது எல்லாமே இறைவனோடு இரண்டர கலந்து இருப்பது தான் இன்பம். அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார், இருவினை மலமுமர இரவியோடு பிறவியற நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வரை பரமசுகம் அதனையடு அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளேனர். நான் திருவடி மருதூர் திருப்புகளில் சொல்கிறார், சாமி உன் திருவடி கீழே இருக்கிறதுக்கு தான் காரைக்கால் அம்மையார் சொன்னார், மீண்டும் பிறப்பு உண்டேன் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு மறுபிறவி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு சிவபெருமான். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பிறவி வேண்டான்றாங்க, அப்படி மீண்டும் பிறந்தால் உன் திருவடி கீழ் இருக்க என்றார். அதுதான் எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும், அந்த இன்பம் தான் எனக்கு தித்திக்கும் என்ற நிலையை கொடுக்கும் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அவன் அருணகிரிநாதரும் கூற்றும் அதுதான், அருளாளர்களுடைய எல்லா அருளாளர்களுடைய கூற்றுமே அதுவாகத்தான் இருக்கின்றது. அதனால் இந்த துறவு, இந்த துன்பம், இன்பம், இவை இரண்டையுமே இறைவனிடம் ஒப்படைத்து விடணும். நாம் இதுக்கு முடிவு என்னதான் அப்படின்னா இறைவனிடம் இந்த துன்பம் முன்னால் என்னால் ஏற்பட்டதாக இருந்தாலும் அதை சீர் செய்யக்கூடிய ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு தகுதி உனக்கு தான் இருக்கு, இறைவனுக்கு தான் உண்டு. ஏன்னா அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி நம்ம அவனை துன்பம். ஒரு மனிதன் இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு துன்பம் அதிகமாக வருகின்ற பொழுது இறை வழிபாட்டில் சிந்தனையை செலுத்தும். அப்போ அவனுடைய மனநிலையானது சற்று மாறும். இவன் ஏன்னா இந்த துன்பத்திலே உழன்று 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 திரிந்து திரிந்து இருப்பதை விட
அதன் மூலமாக தீய பழக்க வழக்கங்களுக்கு சமுதாயத்தில் ஆளாகுவதை விட இறைபக்தியிலே இவன் மனம் ஒன்றுமே ஆனால் துன்பம் வருகின்ற பொழுது இவன் இறைபக்தியிலே கடவுள் பக்தி மீது கடவுள் மீது பக்தி கொள்ளணும். அந்த கடவுள் மீது பக்தி கொள்வானே ஆனால் அவனுடைய துன்பமும் பணி போல நீங்கிவிடும். அதுதான் நம்ம சைவம் நமக்கு இறைவன் கொடுத்தது. சைவ சமயத்துக்கு இறைவன் கொடுத்த வரம், ஒரு கிஃப்ட்டு. அதனால் நம்ம எல்லோருமே ஆன்மாக்கள் அனைவரும் எல்லா ஆன்மாக்களுமே ஒரு துன்பம் என்ற மனிதனுக்கு வரத்தான் செய்யும், வரும். அந்த நேரத்தில் இறை வழிபாட்டோடு நாம் ஒன்றி இருக்கணும். அப்படி இறை வழிபாட்டோடு ஒன்றி இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும். இளறத்தானாக இருந்தால் ஒரு பெரிய பின்னாடி வர்ற வாழ்க்கையானது நல்வாழ்க்கையாகவும் அமையும். இதையே ஒரு ஜோதிடர்களிடம் கொண்டு போனோம்னா ராகு தசை, சனி தசை, குரு தசை, அவன் ஒரு திசையை சொல்லுவான். எல்லா திசைக்கும் அதிபதியாக இருக்கின்றவன் இறைவன் தான். பாமன் சாமி சொல்வார், என் திசை போற்றென்ற என்னொருசனான. இது ஏதாவது ஒரு திசைகள் வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது தீங்கு செய்ய விளைவிக்குமே ஆனால் அந்த திசைகளும் கோள்களும் நாள்களும் இறைவன் திருவருளால் இறைவனை வேண்டி இருப்போமே ஆனால் அவைகள்லாம் தவிடுபடியாகிவிடும் என்பது அருளாளர்களுடைய கூற்று. அந்த அருளாளர்களுடைய கூற்றுக்கு இணங்க நாம் மனிதனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது இறை வழிபாட்டிலே ஒன்றி இருங்கள், அது ஒரு மேன்மையை தரும். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.